வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தியா ராகம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்த ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்க போறோம். ஒருத்தர்னு சொன்னோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது யாருன்னா நம்ம சீரியலோட மன்மதன் சின்ன வயசு குழந்தையில இருந்து பெரிய முதியோர் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து அந்த கேரக்டர் வந்து அவ்வளவு பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்றாங்க என்கிட்ட வந்துட்டு. எனக்கே கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு நம்ம நல்லா நடிச்சிருக்கோம் போல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து நம்ம வீட்டு பெண், நம்ம வீட்டு பொண்ணு அது ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. அதை விட சந்தியா ராகம் வந்து வேற லெவல்ல எங்கேயோ போயிட்டு இருக்கு. சோ அதுல இருந்த கார்த்திக்குக்கும் இதுல இருக்க சீனுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த கேரக்டர் ரொம்ப கோவப்படுற கேரக்டர், ரொம்ப பெருசா அது நம்ம எப்பவுமே கோவப்பட்டு இருப்பான், பெருசா பேச மாட்டான், அந்த மாதிரி கேரக்டர். பட் இதுல வந்து எல்லாமே பண்றான், காமெடி பண்றான், அழுவுறா, கோவப்படுறான், சிலம்ப மனம் சொல்றாங்க, வீட்டுல போட்டு அடிக்கிறானுங்க, இதெல்லாம் கேளுங்க என்னன்னு. வந்து இந்த அளவுக்கு சீனு சீனு சீனு, அதாவது நாங்க சந்தியா ராகத்துல இருக்கவங்க வேற எந்த ரீல்ஸ் போட்டாலுமே கூட சீனு மாயா சீனு மாயான்னு கேக்குறாங்க. சோ இது வந்து ஒரு கலைஞனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஒரு வெற்றின்னு நான் சொல்றேன். என்னன்னா, நம்ம 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம், சோ அந்த மக்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல போறீங்க? எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போதே நம்மளுக்கு ரொம்ப அது ரொம்ப அது என்ன சொல்றது ரொம்ப ஸ்வீட்டா ஃபீல் ஆகும். ஸ்வீட்டா பிடிக்கும்னு சொல்றாங்க, அது எல்லாருமே பிடிக்கும்ன்றாங்களே. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சாருக்கு அப்புறம் தான் நான் நல்ல பையன், ஈஸி சீனு மாதிரி நல்ல பையன் வந்து வீட்டுல வேணும் அப்படின்றப்ப நம்ம கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, இப்போ உங்களோட ஃபேமிலி, நீங்க வந்து உங்களோட பர்சனல் ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க. சந்தியா ராக குடும்பத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும். சோ உங்களுக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், இது சாரி எத்தனை வைஃப்ஸ்? வர வர உங்க வீடெல்லாம் ரொம்ப பேடா இருக்கு. ஒரு அப்பா, ஒரே ஒரு அம்மா, ஓகே, ஒரே ஒரு தம்பி, அவ்வளவுதான். அவ்வளவுதான், இன்னும் கல்யாணம் ஆகல. இல்ல அந்த கேர்ள் ஃப்ரெண்டு அந்த லவ்வர் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு மக்கள் ரொம்ப, உங்களோட ரியல் மாயாவை பத்தி அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, நம்ம வந்து எப்பவுமே ஜாலியா இருக்கிற ஒரு ஆளு. அதனால அந்த சைடு நம்ம சோ நீங்க கல்யாணம்னா வீட்டுல எந்த பொண்ணை பாத்து வைக்கிறாங்களோ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவீங்க? இப்போதைக்கு பெரிய ஹீரோ ஆகணுங்க, அது மட்டும் தான் லட்சியம், அவ்வளவுதான். ஓகே, இப்ப பெரிய ஹீரோன்னு நீங்க சொன்னதால நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் சார், லைக் வந்து சிங்கம்ல சூர்யா சார் பண்ண மாதிரி, வேட்டையாடு விளையாடுல ராகவன் பண்ண மாதிரி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னா, ஏன்னா இதை நிறைய மீடியா பீப்புளும் பார்ப்பாங்க, அதனால அது என்ன கேரக்டரா சொல்லு? ஓகே, ரொம்ப எமோஷனலான மேபி ஒரு நாயகன்ல கமல் பண்ணிருப்பாரு, அந்த மாதிரி. ஏன்னா ஒரு சின்ன வயசு பையனாவும் இருப்பாரு, ஒரு ஆங்கிரி யங் மேனாவும் இருப்பாரு, கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் இந்த மெச்சூரிட்டியோட ஒரு கேரக்டர் இருக்கும், ரொம்ப எமோஷனலா இருக்கும். ரஜினி சாரே அந்த படத்தை நிறைய வாட்டி பாத்துட்டு என்னடா இப்படி இருக்குன்னு கேட்டிருப்பாரு. அந்த அவருக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கோம், நம்ம ரஜினி ஃபேன். அதனால எனக்கு அந்த மாதிரி லைக் ஒரு வெர்சட்டைலா இருக்கிற ஒரே படத்துல எல்லாமே எல்லா எமோஷன்ஸும் காட்டுற மாதிரி ஒரு படமா இருக்கும் போது நம்மளுக்கு அது பர்சனல் ஃபேவரட். சோ அதாவது ஒரு ஜேர்னி மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு சொல்ல வரீங்க? ஆமா, அதாவது ஒரு ஒரு சின்ன பையன்ல இருந்து ஒரு மெச்சூர்ட் ஆனவர் வரைக்கும் அப்படி ஒரு கேரக்டர் பண்ணும். பாத்துக்கங்க டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ், இந்த மாதிரி ஒரு கதை இருந்துச்சுன்னா சீன் வந்து சம்பளமே வாங்காம கூட நடிப்பாரு. ஓகே, இப்ப நீங்க வந்து நிறைய ரீல்ஸ் வந்து ஜிம்ல இருந்து போடுறீங்க. இந்த ஜிம் பத்தி நிறைய இளைஞர்கள் வந்து சொல்றாங்க, போனா பிரச்சனைகள் வரும், இப்ப நிறைய பேர் அங்க போனா செத்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சோ அதெல்லாம் இல்லைங்கிறது உங்க கருத்தா ஜிம் பத்தி உங்களோட? ஏன்னா உங்களை நிறைய பேர் வந்து ஒரு மேக்கோ மேனாவும் பாக்குறாங்க லைக் ஜிம்மிங்ல. சோ அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்ற. எல்லா துறையிலும் ஒரே விஷயம் தாங்க, அதை வந்து ப்ராப்பரா பண்ணணும். இப்போ இண்டஸ்ட்ரிக்கு போனாலே ரிஸ்க் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க, ஆனா இண்டஸ்ட்ரியில ஷைன் ஆனவங்களும் இருக்காங்க. அதே மாதிரிதான் ஜிம்முக்கு போனாலே அதாயிடும் இதாயிடும், அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாது, இது எடுத்தா என்ன ஊசி எல்லாம் போடுறாங்க, அந்த சைட் எல்லாம் போக தேவையில்லை. ஒரு பர்சனலா ஃபிட்னஸ்க்கு உங்களுக்கு என்ன தேவை, என்ன சாப்பாடு சாப்பிடணும், அது சாப்பிட்டாலே நீங்க வந்து ஃபிட்டா இருக்கலாம். ஓகே, எல்லா துறையிலும் கரெக்டா பண்ணா எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பரா ரிசல்ட் தரும். ஓகே, எதுவுமே ஓவரா பண்ணக்கூடாது, ஓவரா பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பா பண்ணக்கூடாது. ஓகே, ப்ராப்பர் கைடன்ஸ், ஒரு ஆக்டிங்கோ இருந்தாலும் சரி ஜிம்மா இருந்தாலும் சரி கரெக்டா பண்ணா அதுக்கான அவுட்புட் ரொம்ப சூப்பரா இருக்கும். சூப்பர். சோ அதே மாதிரி நல்ல ஒரு ப்ராப்பரான ஹெல்த்தி டைட், ப்ராப்பரான ஒர்க் அவுட்ஸ், ஒரு ட்ரைனர் வச்சு நீங்க பண்ணீங்கன்னா அது கரெக்டா பண்றீங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா இன்ஜுரி ஆயிடும்.
இன்ஜுரி ஆயிடும். ஓவரா வர்க் அவுட்டும் ஓவரா 7 நாளோ ஜிம் பே பண்றது அப்படிலாம் பண்ண கூடாது. ஓகே, கரெக்ட்டா ஒரு 6 டேஸ் ஆர் 5 டேஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே, ஓவர் டோவும் பண்ண கூடாது. அதுதான். அதே மாதிரி நிறைய இளைஞர்களுக்கு வந்து சுர்ஜித் கிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன, உங்க பர்சனாலிட்டி மெயின்டைன் பண்ண நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட அழகின் ரகசியம் என்ன அப்படிங்கறத பத்தியும், ஏன்னா ஹேர்ல இருந்து அது, இதுக்கு நீங்க ஏதாவது ஸ்பெஷல் டிப்ஸ் ஏதாவது சொல்றீங்களா இளைஞர்களுக்கு? அப்படிலாம் இல்ல, அதான் நீங்க சொன்ன மாதிரி ஊர்ல இருந்து இருக்கும்போது நல்ல முடி இருக்கு, இங்க வரும்போது முடி நம்ம ஊரே தானே, அதனால நம்மளுக்கு முடி பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னைங்கிறது, பிறந்தது கேரளா, பட் மோஸ்டா இங்கதான், 25 இயர்ஸ் மேல இங்கதான் இருக்கேன், அதனால இந்த தண்ணி எல்லாம் செட் ஆயிடுச்சு. சோ அந்த சேஞ்ச் ஓவர் இல்ல உங்களுக்கு? நான் மெயினா ஃபாலோ பண்றது என்ன பாத்தீங்கன்னா, விட்டமின் ஏ ல இருந்து விட்டமின் ஜெட், அது வரைக்கும் எல்லா விட்டமின்ஸும் ஒரு நாள் நம்ம எடுத்துடணும். அது வந்து சில பேர் என்ன சொல்றது, நம்ம ஃபுட்ல கிடைக்காது, சோ அது டேப்லெட்டா எடுக்கலாம், லைக் மல்டி விட்டமின் டேப்லெட் சொல்லுவாங்க, அது ரெகுலரா எடுக்கும் போது என்ன ஆகும்னா, லைக் உங்க ஹேர் ஸ்கின் அது எல்லாமே ஒரு இதுல மெயின்டைன் ஆகும். நம்ம நார்மல் ஃபுட்ல வந்து சில டைம் அதெல்லாம் ஏதாவது மிஸ் ஆகும், டெய்லி நம்ம கீரை எடுக்க மாட்டோம், டெய்லி சில ஃப்ரூட்ஸ் ஆட மாட்டோம், சோ அந்த மாதிரி இந்த டெய்லி நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான அந்த வைட்டமின்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா பாடி அப்படியே பேலன்ஸ்டா இருக்கும், எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பீங்க. அது நான் உங்ககிட்ட சொல்ல தேவையில்ல, தெரியும் மக்கள் வந்து எல்லாருமே சுர்ஜித் மாதிரி அழகா இருக்கணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு இது. இப்ப வந்து சுர்ஜித் மாதிரி ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற இளங்கிகள், அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சுர்ஜித் சுர்ஜித் சுர்ஜித்னு கேக்குறாங்க. சோ வந்து 1000 நிலா இருந்தாலும் ஒரு மறுபடியும் ரோடிங் ஆகுது, 1000 நட்சத்திரம் இருந்தாலும் ஒரு நிலா தான், அதால ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், அந்த பொண்ணுங்களுக்கு எப்படி சாரி சொல்ல போறீங்க, எப்படி டிசப்பாயிண்ட் ஆகாதுங்கிறத எப்படி சொல்ல போறீங்க சொல்லுங்க. வழக்கமா சொல்ற மாதிரிதாங்க, இப்போ நீங்க வந்து சீரியல்ல வந்து பாக்கலாம், பட் சீரியல்ல இருக்கமே நம்ம இருக்க மாட்டோம், சீரியல்ல ஒரு கேரக்டர், நீங்க எவ்வளவு கேரக்டர்ஸ் பண்ணிருப்பீங்க, பட் நம்ம ரியல் லைஃப்ல வேற மாதிரி இருப்போம், நம்ம சீரியல்ல இப்படிதான் இருப்பாரு, இப்படிதான் ஒரு நடந்துப்பாருன்னு நினைச்சிட்டு நம்மள நம்ம கிட்ட வருவாங்க, அது நம்மளுக்கு செட் ஆகாதுல்ல, அது வந்து கதை இல்லையா? ஆமா, கதை. நம்ம ரியல் பர்சன்ல எப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது, அது நம்ம மீட் பண்றதுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் அப்படி இருக்கிறதுனால, சோ அதுக்கு மீட் பண்றதுக்கு ரொம்ப கம்மி வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே, ஏன்னா நம்ம ஃபுல்லாவே இண்டஸ்ட்ரி அவங்க எப்படி இருக்கணும், அதாவது யாராவது ஒருத்தர் மாதிரி லைக் வந்து ஒரு ஹீரோயின் பேர் சொல்லி அவங்கள மாதிரி இருக்கணும், நீங்க எதிர்பார்க்கிற அந்த பொண்ணு எப்படி இருக்கணும்னு சொன்னீங்கன்னா, மிஸ் ஆனவர்கள் அத மாதிரி ஆகி சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல இல்லையா, அதனால எப்படி வேணும் உங்களுக்கு அந்த பொண்ணு, நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எப்படி இருக்கணும்? நம்மளுக்கு வந்து சமந்தா ரொம்ப பிடிக்கும், எப்பவுமே சமந்தா தான் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால சமந்தா மாதிரி ஒரு ஆட்டிடியூட் கேரி பண்ற ஒரு பொண்ணு தான் எனக்கு பிடிக்கும், ஏன்னா சமந்தா பேசிக்கலி பிடிக்கும். அப்ப சமந்தா மாதிரி வந்து உங்களுக்கு அழகான பொண்ணுதான் வேணும்னு சொல்லிட்டீங்க, சோ இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே சமந்தாவா மாறுறதுக்கு இந்த செகண்ட்ல இருந்து அவங்க முயற்சி எடுக்க போறாங்க. இப்போ கமிங் டு சந்தியா ராகம், இப்ப இது வந்து நிறைய பேரோட ஏக்கத்தை போக்குற ஒரு சீரியல், அதாவது நிறைய பேருக்கு இன்னைக்கு இல்லாத விஷயம் வந்து குடும்பம், இந்த மாதிரி குடும்பம் ரீதியா எல்லாரும் இல்லாம இருக்காங்க. இப்போ உங்க குடும்பத்துல இருக்கவங்கள பத்தி ஒரு ரேபிட் ஃபயர், நான் ஒரு ஒருத்தரோட பேர் சொல்லுவோம், உங்களுக்கு டக்குன்னு மைண்ட்ல என்ன ஸ்ட்ரைக் ஆகுதுங்கிறத பத்தி சொல்லணும். ரகுராமன் அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு என்ன தோணும்? Like a brother, brother to me. Okay, done. ஜானகி, நான் உங்களை பத்தி சொல்லுங்க. ஜானகி எனக்கு தெரிஞ்சு இங்க பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர், நான் பார்த்து வியந்திருக்கேன், நிறைய பேர் சொல்லியும் கொடுப்பாங்க, அது அந்த அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்ககிட்ட விஸ்வநாத், உங்களோட அப்பா, உங்க தகப்பன் விஸ்வநாத் வந்து எனக்கு வந்து அப்பா யா கேரக்டர்ல, பட் பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி டெய்லி உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்போம், அவரை எனக்கு ரீல் காட்ட மாட்டாரு, பட் நான் அவருக்கு நிறைய ரீல்ஸ் காட்டியிருக்கேன், பார்த்து சிரிச்சிருக்காரு, வச்சிருக்கேன். சுர்ஜித் வந்து ஒரு நாளைக்கு வந்து 1-2 இல்ல, குறைஞ்சது ஒரு 50 ரீல் ஆகுது மத்தவங்களுக்கு அனுப்புவாரு, அதாவது தான் பெற்ற அந்த இன்பத்தை எல்லாரும் மற்றவர்களும் பெறணும்ங்கிற ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்டவர். அந்த மனசு இருக்க அதான் கடவுள். சோ விச்சுவ பத்தி வேற என்ன சொல்ல வரீங்க? ரொம்ப ரொம்ப காமெடி டைமிங் நல்லா இருக்கிறவரு, எனக்கு காமெடிலாம் பார்த்தா உடனே சிரிச்சிருவாரு, அதை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அவ்வளோ இவங்களுக்கும் அனுப்பிச்சிருக்கேன், அவர் பார்க்க மாட்டாருங்க, நைட்டில் தூங்கிடுறாரு. உங்க அழகான அம்மா பத்மா. பத்மா ஓகே, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட், எனக்கு அதான் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பேச மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, பட் அதுதான் அவங்களுக்கு அழகா இருக்கு. அழகா இருக்கு. ஓகே சார், சுப்புலட்சுமி எல்லார பத்தியும் அழகா சொல்லிட்டே வரீங்க. இப்போ வந்து வேற யாரு இருக்காங்க? சாரு. இன் ரியல் லைஃப் ரொம்ப 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 நல்லவங்க, அந்த சாருன்ற கேரக்டர் ரொம்ப தான் மில்லி ஆயிடுறாங்க. பட் நான் இனிஷியலா நினைச்சேன் லைக் ரொம்ப நல்லவங்களா இருக்குங்க, பாசிட்டிவ் ரோல் பண்ணிட்டு வராங்க, இவங்க எப்படி வில்லி அப்படின்னு, ஆனா பார்த்தா வேற லெவல்ல பண்றாங்க. பிக் ஃபேன் ஆஃப் ஹர் ஆல்சோ.
அகைன் அவங்க ஆக்டிங்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ டன். ஸோ அவங்களோட கேரக்டர் இப்போ நம்ம சீரியல்ல ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்கு. உங்களுக்கு செல்லமா வரப்போற மாமனார், உங்களோட குரு மெண்டர் திரு பாபுஸ் அவர்களை பத்தி, பாபுஸா அவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ரொம்ப பிடிக்கும், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆளு. எங்க தாத்தா காலத்துல இருந்து இப்போ வரைக்கும், இப்போ எனக்கு ஒரு ரெண்டு குழந்தை பிறந்தா கூடவே அது வரைக்கும் அவருக்கு வந்து யார் யார் என்னென்ன பண்ணாங்க எல்லாமே அவருக்கு தெரியும். அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்ட் கை. எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது எனக்கு தெரியல மறந்துட்டேன், கூகுள பாக்குறதுல அவருக்கு தான் கேட்கறேன். பாட்டி யுவஸ்ரீ மேடம் அவர்கள், நம்ம பாட்டி பண்ற ஆள் கிடையாது, பட் பாட்டியை ரொம்ப பிடிக்கணும்ன்றதுனால யுவஸ்ரீ அம்மா பத்தி சொல்றேன். அது அவங்களும் இந்த ஒரு தியேட்டர் பிளே, தியேட்டர் ஆர்டிஸ்ட், அந்த ஒரு இதுல இருந்து வந்தவங்க. அதான் சொல்றது, இந்த சீரியல்ல எல்லாருமே வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றவங்க, யாருமே வந்து சாப்பாடு விஷயம் பிளானிங் யாருமே நான் பார்த்ததே கிடையாதுங்க. இந்த ஆளு கிட்டத்தட்ட 200 டிராஃப்ட் வச்சிருக்காருங்க. 200 நாள் அவர் சும்மா தூங்கினாலும் ரீல் வந்துடும், அவ்வளோ ரீல் வச்சிருக்காரு. எடுத்து எடுத்து வச்சுருக்கோம் ஸ்டாக். இல்லை பக்கத்து சீரியல் ஹீரோ கூட ரீல்ஸ் பண்ணுவார், நம்ம கூட பண்ணுவார். நான் வேற ப்ரெஷரைஸ் போடாதீங்க, வந்து போடுங்க. ஒரு ரீல் மட்டும் எடுத்துட்டோம் வரக்கூடாது, அவ்வளோதான். 10 நிமிஷத்துக்கு கொடுக்குறேன், போடலாமா ப்ரோ? போல எங்க மணி 10 தாங்க ஆகுது, சாயந்தரம் 6 மணிக்கு போட்டா. அதெல்லாம் மத்தவங்களுக்கு ப்ரோ, நீங்க இப்பவே போடுங்க, இப்பவே போடுங்க. அதுக்காக எடுத்து 1 hourல எடிட் பண்ண வச்சு நான் வந்து போட வச்சிருவேன், ஏன்னா நான் மறந்துடுவேன். அது இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து வேற என்ன சொல்ற, ரொம்ப நல்ல ஒரு வேற லெவல் ஆர்டிஸ்ட். எப்ப கிடைச்சாலுமே வந்து டிஆர்பி சாட் எடுத்து பார்த்தாலே தெரியும், அண்ணனை கட்டி போட்டு அடிச்சாரு பாத்தீங்களா, அன்னைக்கு ஏறின டிஆர்பி அன்னைக்கு ஏறினது அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இப்ப வந்து சந்தியா ராகம் வந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா 300 எபிசோட் நோக்கி போயிட்டு இருக்கு. அதை வந்து பார்க்காதவர்கள் கூட பார்க்கணும். இப்போ இந்த யூடியூப் இன்டர்வியூ பார்க்குறவங்க எல்லாருமே சந்தியா ராகம் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு 10% பார்க்காம இருக்கலாம். பார்க்காதவர்களும் பார்க்கணுங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க, நீங்க கண்டிப்பாக இதை பார்க்கறதுக்கு இதாங்க காரணம் அப்படின்னு சொல்லுங்க. லவ் வேணும், லவ் இருக்கு. எமோஷன் வேணுமா? எமோஷன் இருக்கு. ஃபேமிலி பாண்டிங் வேணுமா? ஃபேமிலி பாண்டிங் இருக்கு. அந்த மாதிரி குடும்ப சம்மந்தப்பட்ட ரொம்ப குடும்பம் ரொம்ப விரும்பி பார்த்துக்கிற ஒரு ஆளா இருந்தாலும் சரி, இல்லை குடும்ப படங்கள் பார்க்குற ஒரு ஆளா இருந்தாலும் சரி, இந்த சந்தியா ராகத்தை கண்டிப்பாக பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்டுக்கு வருவோம். இதுல என்ன பெரிய விஷயம்னா, சுர்ஜித் வந்து எப்பவுமே வந்து ஒரு தன்னடக்கத்தோடயே இருப்பாரு. அந்த இப்ப கூட சொன்னாரு பாருங்க, அந்த 10 பேர் தான் நல்லா நடிக்கிறாங்க நான் இல்லாம அப்படின்னு. பட் இந்த இன்டர்வியூ எவ்வளவு நேரம் போயிருக்குன்னு பாருங்க, கிட்டத்தட்ட 14 நிமிஷங்கள் நான் என்ன கேள்வி கேட்க போறேங்கிறத கூட சொல்லல, என்ன பேச போறோங்கிறத கூட சொல்லல, ஆனா இதுதான் கேள்வின்னொன்னே எவ்வளவு ஸ்பான்டேனியஸா சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஹீரோ நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இவரை வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, இவர் எது நடிச்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. எங்களை மாதிரி ஆட்களுக்கு என்னன்னா, நாங்க சரியா நடிச்சாலும் பண்ணுங்க, சப்போஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னா அதையும் சொல்லுங்க, இல்லையா? அப்பதான் இம்ப்ரூவ் ஆக முடியும். ஆ, இந்த சீன் நீங்க வந்து இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் சுர்ஜித் அப்படிங்கறத கூட எங்களோட இன்ஸ்டாகிராம்ல நீங்க சொல்லும் போதோ, இல்ல எங்களோட யூடியூப்ல கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லும் போதோ எங்களுக்கு இது அடுத்த கட்ட சந்தோஷத்தை கொடுக்கும். திருப்பியும் இப்ப வந்து 270 எபிசோட் போயிருக்கு, இன்னொரு 500 எபிசோட் தாண்டும் போது மறுபடியும் நாங்க இதே மாதிரி வருவோம். சுர்ஜித் கிட்ட நீங்க ஏதாவது பர்டிகுலரா கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா இவரோட இன்டர்வியூல கீழேயே கூட அந்த கமெண்ட்ஸை போடுங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நாங்க அடுத்து ஒரு இன்டர்வியூ போட்டுருவோம். இப்ப உங்களுக்கு உங்க ஸ்டைல ஒரு பை சொல்லுங்க. பாய்.